வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய சிறு நகரமான செஞ்சியில் தான் இருக்கும் இந்த செஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் இப்போ தான் வந்து செஞ்சிங்கிறது ஒரு சின்ன ஒரு நகரமாக இருக்குது இதே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த நகரம் வந்து தஞ்சாவூரிலிருந்து ஆந்திரா பார்டர் நெல்லூர் வரைக்கும் இருக்கிற அத்தனை ஊர்களுக்கும் ஒரு தலைமையிடமாக இந்த செஞ்சி விளங்கியிருக்கு அப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு செஞ்சியில் தான் இப்போ நாம் இருக்கோம் செஞ்சியில் முக்கியமாக செஞ்சி கோட்டை எல்லாருக்கும் தெரியும் அந்த செஞ்சி கோட்டை எனக்கு பின்னாடி தான் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் வாங்க போகலாம் இங்கேருந்து பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க இவ்வளோ பெரிய கோட்டைக்கு மேலே ஏறணும் இந்த செஞ்சிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிலாக இருக்குது முதல்ல வந்து இங்கே ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது ஓகே நம்ம போகலாம் இதோடய ஹிஸ்டரி இங்கே போட்டிருக்காங்க இந்த ஜிஞ்சி ஃபோர்ட்டில் வந்து இதுதான் வந்து ராஜகிரி மலை மணி வந்து ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகுது மூணு மணிக்குள்ளே நம்ம மேலே போனால் தான் அங்கே உள்ளே அலோ பண்ணுவாங்க இந்த கம்பீரமான ஜிஞ்சி கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தளவாடங்கள் இருக்குது குதிரை லாயங்கள் யானை குளம் அப்புறம் நெற்களஞ்சியம் தானியங்களெல்லாம் இங்கே சேர்த்து வைப்பாங்க மிக பழங்காலத்து மரங்கள் பல வருஷமாக இங்கே போல அக்கா மேலே போகிறதே வழி அப்படிங்களா சரி நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து மிக நுட்பமான கலைநயம் மிக்க பல்வேறு கட்டிடங்கள் கோயில்கள் அவ எல்லாத்தையுமே நம்ம பிரம்மாண்டமாக பிரமித்து பார்த்துருப்போம் அவங்க வாழ்ந்ததற்கான அரண்மனைகளோ அல்லது மாட மாளிகைகளோ நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அந்த கால மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எங்கேருந்து ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சியாக நமக்கு வந்து இந்த செஞ்சிக்கோட்டை அமைஞ்சிருக்கு தமிழ்கள் தமிழர்களோட தமிழ் மன்னர்களோட எஞ்சி இருக்கும் சரித்திர அடையாளம் தான் இந்த செஞ்சி மலைக்கோட்டை போவோம் சீக்கிரம் ஏன்னா வந்து மூணு மணிக்கு மேலே இங்கே மலை ஏறுற அனுமதி இல்லை அதுக்குள்ளே நம்ம போயிடணும் மலை பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குத்துமேடாக இருக்குது ஓ எங்கள் ஊரில்லாம் மலை ஏறுறது கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா அங்கே வந்து வெயில் இருக்காது அதெல்லாம் மலைகளில் வந்து நம்ம போயிடலாம் இப்போ வெயிலோட மலையில் ஏறுறதா ரொம்ப சிரமமாக இருக்குது அங்கே ஒரு கோயில் ஒன்று தெரியுது பாருங்கள் இங்கே ராஜா கோட்டை ராணி கோட்டை இந்த நாலஞ்சு கோட்டைகள் இருக்குது இவர் பாருங்க ஏடா உடம்பு சரியில்லை போல் இது ஒன்றுமே எடுத்துட்டேன் இல்லையே தண்ணி வேணால் பிடிக்கிறியா தண்ணி சுமார் எட்நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த செஞ்சிக்கோட்டை இன்னுமே வந்து அதோடய முழு வடிவத்தோடு அப்படியே இருக்குது சின்ன சின்ன சேதங்கள் இருந்தாலுமே அதே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த கத்கையெல்லாம் இருக்குது இங்கே இங்கெல்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் போல் இங்கே பாரு இங்கேருந்து பார்த்தா செஞ்சி மாநகரமே தெரியுது சோழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் வந்து இந்த கோட்டைக்கு பேர் வந்து சிங்கபுரி அதுக்கப்புறம் காலப்போக்கில் பேர் அப்படியே மருவி சிங்கபுரிங்கிறத வந்து செஞ்சிக்கோட்டை அப்படின்னு மாறிடுச்சு ஆமாம் நம்மளுக்கும் மூச்சு வாங்கிடுச்சு ஒரு காலத்தில் வந்து போர்ச்சுகீசிய மதபோதகர் ஒரு டைம் இங்கே செஞ்சுக்கு வர்றாரு இங்கே வந்துட்டு இந்த இருக்கிற அழகு இந்த கட்டடங்கள் இந்த ஊரெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப வியந்து போனார் நான் பார்த்ததுலேயே இந்தியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப செல்வம் செழிப்பு மிக்க ஒரு ஊர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த செஞ்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்போ இந்த செஞ்சி வந்து இப்போ வந்து ஒரு சின்ன கிராமம் ஆயிடுச்சு முதல்ல நான் சொன்ன மாதிரி இருந்து நெல்லூர் பார்டர் வரைக்கும் செஞ்சியாக இருந்தது அதோடய தலைநகரமாக இருந்தது இந்த செஞ்சிக்கோட்டை இந்த செஞ்சிக்கோட்டை சுற்றியும் வந்து முதல்ல வந்து கோன் வம்ச தமிழ் அரசர்கள் தான் ஆண் ஆட்சி செஞ்சுருக்காங்க ஆண்டிருக்காங்க அந்த கோன் அரசர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மொத்தம் வந்து ஒரு நாலு அரசர்கள் இருந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த கோன் கோவிந்த கோன் கிருஷ்ணகோன் அப்புறம் வந்து புளியகோன் இந்த நான்கு கோன் வம்ச அரசர்கள் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த கோன் அந்த ஆனந்த கோன் வம்ச அரசருக்கு தான் வந்து ஒரு புதையல் கிடச்சிருக்கு அந்த புதையலை வந்து எடுத்துகிட்டு வந்து மக்கள் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாகவும் வாழணும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புதையலை வச்சு ஒரு மிகப்பெரிய கோட்டையை உருவாக்குறாரு அதுதான் வந்து இந்த செஞ்சு கோட்டை அந்த மேலே தான் நம்ம போகணும் இப்போ படிக்கட்டெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சமதளம் ஆயிடுச்சு நமக்கெல்லாம் புதைகள் கிடச்சிருந்ததுன்னா மலேசியா சிங்கப்பூர் துபாயின்னு ஷாப்பிங் மால் கட்டி சுவிஸ் பேங்க்கில் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கலாம் ஐடியா இல்லாத கோணரசர் இங்கே பாருங்கள் ஒரு குளம் ஒன்று இருக்குது குளம் இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது இந்த ஐயாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் நம்மளால் நடந்து வர்றதுக்கே கஷ்டம் ஐயாக்கள் வந்து மிக சிறப்பான வேலைகள் செய்கிறீங்க எவ்வளோண்ணா காலையிலேருந்தே வேலை செய்கிறீங்களா காலையிலேருந்து காலையிலந்தே அப்பா நீங்கள்லாம் உங்கள் உடம்பெல்லாம் இரும்பு மாதிரி வச்சுருக்கிறீங்க எவ்வளோண்ணா உங்களுக்கு சம்பளம் ஆறுநூறுபா உங்கள் பாருங்கள் இது கூடு தானே ஆமாம் ஐயா உங்களுக்கு வயசு எவ்வளோங்க ஐயா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுலையும் வேலை செய்கிறீங்க இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது ரொம்ப தூரம் மலை ஏறி வந்ததுக்கப்புறம் சிறிய சமதள பாதையாக இருக்குது கொஞ்சம் மரங்கள்லலாம் இருக்கிறதுனால நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கோயில் மாதிரி ஒரு கட்டட அமைப்பு இருக்குது நான் சொன்ன இந்த கோன் வம்ச அரசர் ஆனந்த கோன் அவர்களோட தலைமையில் தான் வந்து அவர் முதல் அரசர் அதாவது கோன் வம்சோட முதல் அரசர் அவரோட தலைமையில் தான் வந்து இந்த கட்டட பணிகள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் அவங்களோட வழி வழியில் வர சந்ததியினர் வந்து இதை இன்னும் விரிவு விரிவுபடுத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு வந்து இந்த செஞ்சியை ஜெயிச்சிடறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து கல்யாண மகால் நிறைய கோயில்கள் கீழே பார்த்திங்கன்னா யானை குளங்கள் குதிரை லாயங்கள்லாம் நிறைய கீழே இருக்குது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கட்டட அமைப்பு பார்த்திங்களா யாராலையுமே உள்ளே வர முடியாது பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு எதிரி மன்னர்கள் யாரும் இங்கே வர முடியாத ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதி இது அப்புறம் விஜயநகர நாயக்கர் வந்து பார்த்திங்கன்னா பீஜ்பூர் மன்னருடன் போரிட்டு அதில் தோல்வியை தருவி சரணடைஞ்சிட்றாரு சரணடைஞ்சதுக்கப்புறம் பீஜ்பூர் மன்னர் வந்து இந்த இடமெல்லாம் சூறையாடிடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மராட்டிய சிவாஜியோட மராட்டிய சிவாஜி கிட்டே வந்து இந்த செஞ்சு நகரம் சென்றடையுது அவர் தான் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே இவ்வளவு பாதுகாப்பான ஒரு அரண்மிக்க ஒரு கோட்டை எங்கேயுமே இல்லை அளவுக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையாக இருக்கே கண்டிப்பாக இதை நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோட்டையை மராட்டிய சிவாஜி கைப்பற்றுறாரு இந்த அளவுக்கு இவ்வளவு பாதுகாப்பான கோட்டையை வந்து யாருனாலையும் எளிதாக கைப்பற்ற முடியாது அவர் எப்படி மராட்டிய சிவாஜியை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து ஸ்பை வச்சிருந்துருக்கிறாரு ஸ்பை மூலமாக வந்து ஹெல்ப் கேட்டு இந்த கோட்டையை கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் அவரோட ஆட்சியில் இன்னுமே வந்து நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இன்னும் நிறைய பண்ணுறாங்க இன்னும் வந்து யாரும் உள் நுழையாத படிக்க தானிய கிடங்குகள் அப்புறம் வந்து இராணுவ அந்த காலத்து இராணுவம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணுறாங்க கடைசியாக வந்து மராட்டிய சிவாஜி மன்னரும் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து சொல்கிறேன் ஓ அப்பா குழு குழ்க இங்கே பார்த்தீங்களா எப்படி தெரியுது பாருங்கள் கட்டணம் ஓகே கடைசியாக வந்து நம்ம இந்த செஞ்சிக்கோட்டையோட டாப் பக்கத்தில் வந்திருக்குறோம் கடைசியாக வந்து இந்த செஞ்சிக்கோட்டை யார் கையில் வந்துச்சு ஆ முதல்ல வம்ச அரசர்கள் அதுக்கப்புறம் இரநூறு வருஷம் விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் ஆட்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மராட்டியா பீஜ்பூர் பீஜ் பீஜாப்பூர் ஆ பீஜாப்பூரா அவர் அரசு அவங்க தான் ஃபுல்லாக இங்கே சூறையாடி நிறைய சேதங்கள் ஏற்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு கோட்டையை வந்து பலப்படுத்தும் விதமாக மராட்டியா சிவா சிவாஜிக்கு போகுது பார்த்திங்களா மராட்டிய சிவாஜி வந்து கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாரு மராட்டிய சிவாஜி இறந்து போனதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து வட இந்தியாவில் ராஜாராம் அவர் வந்து வட இந்தியாவில் வந்து முகாலாயர்களுக்கு எதிராக வந்து போரிட்டு தோல்வியை தழுவி இங்கே வந்து தஞ்சம் புகுறாரு இங்கே வந்து தஞ்சம் இருக்கிறாரு இங்கே தான் வந்து செஞ்சிக்கோட்டை தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு இங்கே இருந்துட்டே வந்து முகாலாயர்களுக்கு எதிராக வந்து திட்டமெல்லாம் திட்டுறாரு இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு இது எப்படியோ முகாலாய மன்னர் அவரும் தெரிஞ்சுக்கிட்டு நேராக பெரும் படையை இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு அவரோட படம் தான் பெரும் படையாச்சே அந்த படையை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஏழு வருஷம் சுமார் ஏழு வருஷம் இங்கே வந்து போர் நடக்குது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா வந்து இந்தளவுக்கு பாதுகாப்பான அரண்கள் மராட்டிய சிவாஜியும் வந்து நிறைய பாதுகாப்பு வேறு பண்ணி வச்சிருக்கிறாரா சும்மாலாம் யாரும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது அப்பேற்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த இந்த செஞ்சிக்கோட்டையில் வந்து மராட்டி மராட்டிய சிவாஜி மன்னரோட பையன் இங்கே இருக்கார் அப்புறம் அவரும் வந்து கடைசியில் முடியாமல் போரில் தோற்று போயிடுறாரு திருப்பி வந்து அவுரங்கசீப் முகாலாயர்கள் ஆட்சியின் கீழ் இந்த செஞ்சிக்கோட்டை வருது இந்த செஞ்சிக்கோட்டை இதுதான் ரொம்ப கடைசி நுழைவாயில் இதுக்கு மேலே போனால் நம்ம ஊருக்கு போயிடலாம் பாருங்க இந்த மலையை சுற்றியுமே எக்கச்சக்கமான மலைகள் இருக்குது குன்றுகள் மலைகள் நாம் வந்து செஞ்சிக்கோட்டையோட முக்கியமான மலைப்பகுதிக்கு வந்துட்டோம் இதோட வரலாறு வந்து மிக பெரிய வரலாறு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் வேறு வழி இல்லை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லலைன்னா வெடிச்சிடும் ஓகே கடைசியாக எங்கே விட்டேன் ஆமாம் மராட்டிய சிவாஜியோட பையன் ராஜாராம் அவர் தான் இங்கே வந்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஓ வாட் அ பியூட்டி பாருங்கள் எவ்வளோ அழகா விவசாயம் நடக்குது கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஏன்னா வந்து இடம் சரியில்லை ம் செஞ்சின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒருத்தர் தான் அவர் தான் தேசிங்கு செஞ்சினாலே தேசிங்கு அவர் கதைக்கு வருவோம் முகலாய மன்னர்களோட ஆளுநராக இருந்தவர் இங்கே செஞ்சியில் வந்து ஸ்வரூப் சிங் அவரோட பையன்தான் வந்து சிங் அந்த சிங் தான் வந்து தேசிங்கு அதாவது செஞ்சியோட தேசிங்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்து மாதம் மட்டும்தான் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க வெறும் ஒன்லி டென் மந்த்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆட்சியும் அவரோட அரசு நடவடிக்கைகளும் வந்து பெருசாக வந்து அங்கீகாரம் செய்யலை யார் முகாலாயர்களும் அங்கீகாரம் செய்யலை இவரும் வந்து வரி கொடுக்க முடியாது என்னால் வரி கொடுக்க முடியாது வரி செலுத்த முடியாது எல்லாம் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அப்பா ஸ்ட்ரைட்டாக போகுது ரோடு அதுதான் இந்த கோட்டை இது ராஜா கோட்டை அது கோட்டை அப்படின்னு சொன்னதுமே வந்து உடனே ஆற்காடு நாவாப் வந்து இங்கே படையெடுத்து வர்றாரு படையெடுத்து வரியாக தரமாட்டேங்கிற இரு உன்னை சிறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக இங்கே போர் எடுத்துகிட்டு நிறைய படைகளெல்லாம் திரட்டிக்கிட்டு வர்றாரு அவரோட படையென்னா சும்மாவா ஆயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் யானை குதிரையெல்லாம் கொண்டு வந்து அப்பவும் வந்து தேசியம் முடிஞ்ச அளவுக்கு வரியெல்லாம் தர முடியாது இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு கடைசியாக வந்து அவர் சரணடையும் நிலைக்கும் கொல்லப்படும் நிலைக்கும் தள்ளப்படுறார் அவரோட கதை கீழே போய் நான் சொல்கிறேன் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம ராஜகிரி மலைக்கோட்டையும் உச்சிக்கு வந்து விட்டோம் இங்கே ஒரு அமைப்பு இருக்குது பாருங்களேன் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் ஒரு பிளவு இருக்குது அந்த பிளவில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மரப்பலகை மாதிரி வச்சு தான் போயிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த போர் முற்றுகை அல்லது போர் தொடக்க வர்றப்போ எதிரிகள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இது வச்சுருக்காங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த பலகையை எடுத்துருவாங்க அப்போ யாரும் உள்ளுக்கு வர முடியாது இந்த கோட்டைக்குள்ளே இங்கே பாருங்கள் எப்படி அந்த பாரமலையே செங்கல் வச்சு கட்டியிருக்காங்கன்னு அந்த அந்த பலகையை எடுத்துட்டோன்னா உள்ளே யாரும் வர முடியாது பாகுபலி கட்டப்பாவால் கூட வர முடியாது அப்படியே வந்தாலும் விஎஃப்எக்ஸ் பண்ணி தான் வரணும் வரலாற்று சின்னங்களுக்கு இடையில் நிறைய பேரோட காதல் சின்னங்களும் இங்கே இடைபெற்றிருக்கு எனக்கு என்னமோ இது ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் வேலை தான் நினைக்கிறேன் ஓகே இங்கே பாருங்கள் இங்குமே தானிய கிடங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா ஏன்னால் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் போர் நடந்தால் கூட இங்கே யாருனாலேயுமே வந்து இந்த கோட்டையை கைப்பற்ற முடியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கோட்டை கோட்டையோட பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம இது வந்து ஒரு தானிய கிடங்கு ஓ அந்த வழியில் போகணுமா ஹலோ புதிய வானம் இதுதான் கோட்டையோட உச்சி பகுதி இந்த கட்டட வடிவம் இப்போ பாருங்களேன் இந்த பாறை மேல இந்த கருங்கல் எல்லாம் அவ்வளோ பெரிய கருங்கல் எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்கள் பக்கம் ஆகியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது பாருங்க பா இப்போ யாருமே இது மேலே ஏறி போக முடியாது இதெல்லாம் வந்து அந்த காலம் இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் தண்ணி போன இதுன்னு நினைக்கிறேன் சுவடுகள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு கடைசியாக வந்து ஃப்ரான்ஸுக்கும் ஆங்கிலேயருக்கும் நிறைய போர் நடக்குது அதில் வந்து ஃப்ரான்ஸு வந்து இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கரல் வந்து இங்கே பீரங்கி அப்புறம் கண்காணிப்பு கோபுரம் அப்புறம் வந்து எண்ணற்ற பீரங்கிகள் எல்லாத்தையும் இந்த சுற்றி நிறுவுகிறாங்க கடைசியாக வந்து பிரிட்டிஷ் கையில் இந்த செஞ்சு கோட்டை வருது இதுதான் செஞ்சியோட முழு வரலாறு அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இங்கே இருந்த மக்கள் எல்லாம் இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்தெல்லாம் விட்டு ஒவ்வொருத்தராக கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார்த்திங்களா தானிய கிடங்கு ஓ பார்த்திங்களா எவ்வளோ பெரிய தானிய கிடங்கு பார்த்திங்களா கீழேயும் இருக்குது எத்தனாயிரம் மக்கள் இந்த தானியத்தை சாப்பிட்ருப்பாங்க எத்தனை பேர் இங்கே இருந்திருப்பாங்க எத்தனை பேர் இங்கே கட்டியிருப்பாங்க எவ்வளோ பேர் இந்த இடத்துக்காக உழைச்சிருப்பாங்க யாருமே இப்போ இல்லை இந்த செஞ்சிக்கோட்டை மேல் பகுதி பார்த்துட்டு வந்துட்டோம் எவ்வளோ பெரிய ஒரு பிரதான சின்னமாக விளங்கிட்டுருக்க பாருங்களேன் தொடர்ந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ஆண்டுகள் மாறி மாறி சண்டை போர் எல்லாம் நடந்து நடந்து இந்த செஞ்சிக்கோட்டையே வந்து உருக்குலைஞ்சு போயிடுச்சு இருந்த மக்களும் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டாங்க இங்கே சுற்றி இருந்த மக்களும் வந்து ரொம்ப நலிவடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறம் செஞ்சு அதோட பொழிவு எல்லாம் இழந்து அப்படியே ஒரு பாலடைந்த ஒரு கட்டடமாக காட்சி அளிக்குது அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கே வந்து நிறைய எல்லாம் சமூக விரோதிகள் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இங்கே பதுங்கிறதுக்காகவும் இந்த ஏரியாவில் தூங்கிறதுக்காகவும் இந்த இடங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்போது கலெக்டராக இருந்தவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி இந்த இடத்தையே இடிக்கணும் இடித்து தரமண்டமாகணும் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்குறாரு அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசு வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படி விட்டதுனால நம்மளுக்கு தமிழ் மன்னர்களோட எஞ்சி இருக்கும் ஒரு பிரதான சின்னமாக இந்த செஞ்சி இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து செஞ்சிக்கு கீழே வந்து செஞ்சி கோட்டைக்கு கீழே வந்து நிறைய இடங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் எத்தனை செங்கல்யா ஓகே இந்த மிக பிரம்மாண்டமான செஞ்சிக்கோட்டை போய் வந்துட்டோம் ராஜகிரி கோட்டை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சுற்றியும் வந்து நிறைய சின்ன சின்ன இடங்களெல்லாம் இருக்குது ஒன்றா இப்போ பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வெடிமருந்து கிடங்கு இப்போ வந்து நம்ம நெற்களஞ்சியம் போகிறோம் மேலே நம்ம அந்த நெல்லெல்லாம் சேர்த்து வைக்கிற கிடங்கு பார்த்திங்களா அதே மாதிரி கீழே இருக்குது பத்து வருஷத்துக்கு தேவையானது எல்லாமே இதில் வச்சுக்கலாம் இங்கே இருக்கிற போர் வீரர்கள் போர் வீரர்களுக்கு மக்களுக்கெல்லாம் தனித்தனி அறைகளாக இருந்திருக்கும் போல் சைடில் மேலே கீழே அப்படின்னு பார்த்தீங்களா பா ஓ இங்கே வந்து மொத்தம் மூணு மலைகள் இருக்குது அந்த மூணு மலையும் சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இது அமைச்சிருக்காங்க ஐ மீன் அந்த மதில் சுவர் அமைச்சிருக்காங்க பன்னெண்டு கிலோமீட்டர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த மலையை சுற்றியுமே வந்து மதில் சுவர் அமைச்சிருக்காங்க சரி மதில் சுவருக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அகலி சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் முதலைகள் அப்புறம் விஷ ஜந்துகளெல்லாம் அந்த தண்ணியில் விட்டுருவாங்க அந்த தண்ணியில் தாண்டி யாருமே உள்ளே வர முடியாது அப்படி வந்தாலும் இந்த மதில் சுவர் சுவர் இருக்குது அதுக்கு தாண்டி வந்து நிறைய வீரர்கள் இருப்பாங்க அப்புறம் பீரங்கி அப்புறம் துப்பாக்கி அந்த மாதிரியெல்லாம் காலப்போக்கில் வந்துடுச்சு அங்கே உடற்பயிற்சி கூடம் மேலே அந்த உடற்பயிற்சி செய்கிற மாதிரி சிற்பங்கள் எல்லாம் இருக்குது இது வந்து மிக பழமையான ஒரு உடற்பயிற்சி கூடம் தமிழ்ஸ் எல்லாம் இருக்குமான்னு தெரியல இருந்ததுன்னா டேங்கப்பா ஓ ஹலோ ஒன் டூ த்ரீ அம்மடி நாலு தண்டால் எடுத்துகிட்டு போனா மிக பழமையான உடற்பயிற்சி கூடத்தில் எக்ஸசைஸ் பண்ண ஆளுன்ற பெருமை எனக்கு கிடைக்கும் எவ்வளோ ஜிம்லையும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்களா நான் பண்ண போகிறேன் வேலை பொருளோ உட்காந்துருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யானை குளத்துக்கு போக போகிறோம் இதுதான் வந்து யானை குளம் அப்பா ஓ சூப்பராக இருக்கிறதே கீழே போய் பாப்பமா இந்த யானை குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்களில் பயன்படுத்தப்படும் யானைகள் அப்புறம் அரசர்களோட யானைகளெல்லாம் இங்கே தான் குளிப்பாட்டுவாங்க இந்த வழியில் வருமோ எந்த வழியில் தான் தெரியலையே அதுக்குன்னு பிரத்யேக வழி இருந்திருக்கும் போல் நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட குளம் தான் இந்த யானை குளம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று ரெண்டு யானைன்னா பைப்பு தண்ணி வச்சு குளிப்பாட்டிடலாம் இங்கே பாருங்கள் இங்கே எப்படியோ ஐநூறு ஆறுநூறு யானை எல்லாம் இருக்கும் எல்லாம் குளிப்பாட்டணுன்னா அப்புறம் பெரிய இடம் வேணும் இல்லையா அதுக்கான யானை குளம் இங்கே பாருங்கள் இப்போ தான் நம்ம தர்பார் மண்டபம் பார்க்குறோம் இங்கே தான் மிகப்பெரிய மாளிகை இருந்திருக்கு இங்கே பாருங்கள் ஸ்ப்ரிங்கு படிக்கட்டு அப்படி பார்த்தீங்களா அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க வா சுற்றிட்டு வா இதுதான் மேபி மன்னர் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு இங்கேருந்து இந்த தர்பார் மண்டபத்துக்கு போகிற இடம்னு நினைக்கிறேன் மன்னர் பராக் பராக் அப்படிங்கும்போது இங்கேருந்து கீழே அரங்கி வருவாருன்னு நினைக்கிறேன் காலப்போக்கில் முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கு முகாலயர்கள் படையெடுப்பின் போது இங்கே நிறைய கட்டணங்கள் புதுப்பிப்பு செஞ்சுருக்காங்க அதோட தான் இது மன்னர் இப்படி தான் வருவார் என்னை மாதிரி அரங்கி ட்ரென் நிறைய தர்பார் நிகழ்ச்சி நடக்கிறதுல இந்த தர்பார் மண்டபத்தில் தான் அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த மேடையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே இந்த கல்லில் சாஞ்சு உட்காந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பார் இப்போ பாருங்கள் இதேவே ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்க வேண்டியதாகிடுச்சு காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா கலெக்டர் சார் இங்கே எத்தனை எத்தனை வீரர்களோட ஆன்மா வந்து இந்த பிரபஞ்சத்தோட கலந்து இதுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்குன்னு தெரியல நான் வந்து பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா இது இதுக்கு போய் இவ்வளோ சண்டை போட்டோமே இதுக்கு போய் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோமே இப்போ வேறு நம்மளுதெல்லாம் காய்ச்சி பொருள் ஆகிடுச்சி அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க போல் இப்போ அடுத்ததாக வந்து மிகப்பெரிய ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் கட்டுற இடங்கள் போர் குதிரைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த குதிரைகள்லாம் கட்டுற இடம் அதெல்லாமே எத்தனை குதிரைகள் பாருங்கள் ஓ குட்டி குட்டி ரூம் இதெல்லாம் அடுத்ததாக நைன்டிஸ்களின் நைன்டிஸ் கிட்ஸ்களின் பிரதான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஆம் கல்யாண மகால் இந்த கல்யாண மகால் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட ஒரு கல்யாண மகால் அது எட்டு அடுக்காக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து அரசு பெண்கள் தங்குவதற்கான தனித்தனி அறைகளெலாம் இருக்குது அந்தப்புறமும் பக்கத்தில் இருக்குது அப்போல்லாம் நம்ம போக முடியாது சிறை சேதம் பண்ணிடுவாங்க இப்போ வேணால் அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சை திருப்பினா ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தானே இங்கே எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க அப்படியே எல்லாம் கண்ணை மூடுங்க ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி போங்க இங்கே ஒரு அரசு பெண்ணோட கல்யாணம் நடக்குது மாப்பிள்ளை நான்தான் வாத்தி சவுண்டெல்லாம் கேட்குதா அப்படியே நிறைய இந்த ராட்சசமாமணி அந்த பாட்டில் வர மாதிரி ஒரே கலகலப்பாக இருந்திருக்கும் போல கலையிலேருந்து ஒன்றும் சொல்கிற இல்லை கொஞ்சம் குறுகலான படிக்கட்டுகள் சினிமா இருக்கிற மகாராணியார் மட்டுந்தான் வழியில போக முடியும் போல் ஆ இதுக்கு மேலேயும் போகலான்னு நினைக்கிறேன் பாதை இல்லை சொல்ல வேண்டாமா இதாக இருக்கு சைடு சைடில் அப்பா மறுபடியும் இந்த கீழே யாரு இங்கே போகுது அப்பா டாப்புக்கு வந்துட்டோம் போல இன்னொரு ஸ்டெப்பு மறுபடியும்மா ஆமாம் மறுபடியும் படிக்கிட்டா எட்டு எடுக்கா ஆமாம் அப்பா ஐயோ ஐயோ என்னையாது மறுபடியும் ஒரு படிக்கட்டா அப்பா என்னோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இருக்கிறது டாப்பான பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இப்போ ரொம்ப டாப்பான பொசிஷனுக்கே வந்துட்டேன் இங்கேருந்து பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா அந்த கோட்டை மதில் சுவர் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு அப்படியே பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது இப்போ இருக்கிற கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு நூற்றாண்டில் கட்டி முடிச்சிடுவாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து கல்யாண மகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெற்காலஞ்சியங்கள் குதிரைலாயுங்கள் யானை முகாம்கள் யானை குளம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்பார் மண்டபம் கலை நிகழ்ச்சி மண்டபம் அப்புறம் கல்யாண மகால் அப்படின்னு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது ஒரு காலத்தில் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து குதிரை சத்தம் யானை சத்தம் இந்த மங்கள வாத்தியங்கள் சத்தம் தர்பார் நிகழ்ச்சி அப்புறம் போர் வீரர்களோட வால் சவுண்டு போர் பயிற்சி சவுண்டு இப்படி எல்லாமே கேட்டுட்டு இருந்திருக்கு ஒரு காலத்தில் இங்கே ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு நிசப்தமான அமைதியாக இருக்குது காலங்களெல்லாம் மாறிடுச்சு காட்சிகளெல்லாம் மாறிடுச்சு ஆனால் இன்னுமே வந்து அதோடய சின்னங்கள் மட்டும் அப்படியே இருக்குது எத்தனையோ வீரர்கள் இந்த செஞ்சிக்கோட்டை மேலே படையெடுத்து நானூறு ஐநூறு வருடங்கள் இதையெல்லாம் சேதப்படுத்தி பல மக்களை கொன்று பல படைவீரர்கள் இறந்து யானைகள் இறந்து குதிரைப்படைகள் இறந்து ஒவ்வொருத்தராக இந்த இடத்த கைப்பற்றுறதுக்கு அவ்வளோ சண்டை போட்டு சின்ன வயசில் நம்ம தேசிங்க ராஜா ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் பத்து தான் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காரு அந்த பத்து மாதத்தில் வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆர்கார்டு நாவப்போ அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க இங்கே பக்கத்தில் தான் அவர் வந்து தகனம் பண்ணியிருக்காரு இந்த அரசு மரியாதையோட தகனம் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு போகலாம் எத்தனை எத்தனை நினைவுகளை சும்மந்துருக்கு பார்த்தீங்களா இது இந்த இடங்களெல்லாம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த சாவே வராதுன்னு நினச்சிட்டாங்க போல் எல்லோரும் நாங்களும் ஒரு ஆயிரம் வருஷம் வாழுவேன் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மன்னர்களும் இந்த ஆட்சி செய்த வீரர்கள் எல்லாருக்குமே இல்லைன்னா இவ்வளோ சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருந்திருக்காது எத்தனை எத்தனை ஆயிரம் ஊர்கள் அதுதான் அந்த செட்டி குளம் ஆற்காடு நாவை எதிர்த்து போர் செஞ்சு வீர மரணம் அடைஞ்சதுனால தேசிங்க ராஜாவுக்கு வந்து தகுந்த இந்து மரியாதைப்படி வந்து இங்கே எரிமடையில் தகனம் செஞ்சிருக்காங்க ராஜா தேசிங்கோட மனைவியும் வந்து இதில் உடன்கட்டை ஏறி இருக்காங்க இந்த தகன மேடை தான் இது இங்கே பாருங்கள் எழுதியிருக்காங்க